ஆண்டின் தொடக்கம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டமன்ற கூட்டமானது தற்போது இன்று காலை நடந்து முடிந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டமன்றத்தை 3 நாட்கள் நடத்துவது என்று தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் 3 மாதங்களில் தற்போது இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படும். அதற்கு முன்னதாக எத்தனை நாட்கள் இந்த சட்டப்பேரவையை நடத்துவது என்பது குறித்த முடிவெடுப்பதற்காக சபாநாயகர் தனபால் தலைமையில் அனைத்து கட்சிகள் பிரதிநிதிகள் பங்களிப்போடு தற்போது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அதில் 3 நாட்கள் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.